ஹாய் வெபரஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ டெல்லியில் வந்து பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸை எவ்வளோ தூரம் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், நம்ம இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் வீடியோஸில் நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நம்ம டெல்லியில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயத்தில நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம், எதெந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரிகாஷன்ஸ் வீடியோவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் டெல்லியோட பிஸ்னஸ் எக்ஸ்போஷர் எல்லாமே நீங்க 100 நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லி சதர் பஜார் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களை 10-15 பேர் சூழ்ந்துருவாங்க அந்த பாயிண்ட்லேயே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு விசிட்டிங் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, காஸ்மெட்டிக்ஸ், டாய்ஸ், கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கடைக்காரங்கள்லாம் வருவாங்க. 100% அவங்கள நம்பாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே கமிஷனுக்காக ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ கமிஷனுக்காக ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கான ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவரி பண்ணுவாங்கன்றதுக்கு எந்தவித அஷூரன்ஸுமே கிடையாது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சதர் பஜார் போகிறீங்க அப்படின்னா அங்கே நிறைய ஏரியாஸ் இருக்குது. ரூய் மண்டி, பேன் மண்டி, டெலிவரா சவுக், இப்படி நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸில் இருக்க ஷாப்பெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் சதர் பஜாரில் இருக்க குதுப் ரோட்ல இருக்க எந்த ஷாப்ஸையுமே வந்து நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா கூட அவங்களை அவாய்ட் பண்ணிருங்க. பிகாஸ் பிரைசிங் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்து உங்களை அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. பட் அங்க இருக்கிற எந்த ஒரு ஷாப் கீப்பர்ஸுமே வந்து ஜென்யூனா கிடையாது. இது வரைக்கும் 3 இயர்ஸா நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் எந்த குதுப் ரோட்ல இருக்க எந்த ஷாப்ஸுமே வந்து ஜென்யூன் கிடையாது. அதனால வந்து ஈஸியா வந்து அவங்களை அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது யூடியூப் பேஜஸ்லயோ, ஃபேஸ்புக் பேஜஸ்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ ஏதாவது ஒரு ஆட் இவங்க வந்து டெல்லியில கம்மியா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிளைண்ட் ஃபோல்டா அவங்க கிட்ட பேமெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் ஆகுது அவங்களை விசிட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவதோ இல்ல நம்ம கிட்டயோ நீங்க கேட்டுக்கிட்டு இந்த கடையோட ஜெனியூனிட்டி என்ன அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க. இல்ல கூகுள்லயே வந்து அவங்க கடையோட ரெகுலாரிட்டி என்ன அப்படின்றத கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணாலே தெரியும். இல்ல அப்படின்னா நீங்க யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ எங்க ஆட் பாக்குறீங்களோ அது கீழேயே கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்றதையும் செக் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட்ஸ்லயே வந்து ஹிந்தியில கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. கீழே டிரான்ஸ்லேட் இருக்கும். ஸோ டிரான்ஸ்லேட் கொடுத்தீங்கனாலே ஹிந்தியில இருக்க கமெண்ட் தமிழ்ல நம்மளுக்கு காட்டுவாங்க. ஸோ அது மூலமாவும் ஒரு கடை வந்து ஜெனியூனிட்டியா இல்லையா அப்படின்றதையும் செக் பண்ணுங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு கடை சதர் பஜாருக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு மார்க்கெட்லயோ நீங்க போய் ஒரு கடைக்குள்ள போய் அங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இம்மிடியேட்டா பில் பண்ணாதீங்க. அவங்களையும் பில் பண்ண விடாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நீங்க கேட்கிற ப்ராடக்ட்ஸோட குவான்டிட்டி இருக்கா, நிறைய மாடல்ஸ் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்களா, அவங்க கிட்ட வேற யாராவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, இப்படின்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களால் கேதர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ இல்லை அவங்க எதுவுமே பண்ணல, ஆர்டர் வேணும்னா பாருங்க, இல்லை ஆர்டர் வேணாம் சும்மா நீங்க வந்து டைம் பாஸ் பண்றதுக்கு தான் வரீங்க, நீங்க வெளில போங்க அப்படின்னு சொன்னாங்க, தைரியமா வெளில வந்துருங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஜெனியூனிட்டியா ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்தா கூட நீங்க எதிர்பார்த்த ப்ராடக்ட்டும் நீங்க எதிர்பார்த்த ப்ரைஸ்லயும் அதுல வந்து மென்ஷன் ஆயிருக்காது. தேவையில்லாத மன உளைச்சல் தான் இது. அதனால இதை அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க டெல்லி சதர் பஜார்ல ஏதாவது ஒரு கடையில போய் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட விசிட்டிங் கார்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த விசிட்டிங் கார்டு புதுசா இருக்கு, அவங்களோட ஒர்க்கையும் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ஜென்யூனிட்டியா இருக்குன்னா அங்க ட்ரை பண்ணுங்க. அவங்க விசிட்டிங் கார்டே வந்து நம்மளோட ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி தான், அது கிழிஞ்சிருக்கு, பழசா இருக்கு, அதீத பழசா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ஜஸ்ட் அவாய்ட் தட் ஷாப். சிக்ஸ்த் பாயிண்ட், நீங்க ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த கடைக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அதோட பிரைஸ் எல்லாமே கம்பேர் பண்ணுங்க. நீங்க போன உடனே எந்த கடையிலயும் பில்லிங் பண்ணாதீங்க. அண்ட் அவங்க ஸ்டாக் சர்ப்ளஸா இருக்கா, அவங்க கிட்ட நீங்க கேட்கிற குவான்டிட்டியான ஸ்டாக்ஸ் அவங்க கிட்ட ப்ரொவைட் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் பில்லிங் எல்லாம் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு போயிருங்க, நாங்க ஸ்டாக் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1% கூட அவங்களை நம்பாதீங்க. தே வில் நாட் சப்ளை யுவர் ஸ்டாக். இன்கேஸ் அப்படியே ஸ்டாக் சப்ளை பண்ண கூட நீங்க பார்த்த ரேட்டுக்கு அவங்க சப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து ரேண்டமாவோ இல்லை அசம்ஷனாவோ நான் சொல்லலை. இது ஸோ வேற எப்படி எல்லாம் வந்து ஜென்யூனிட்டி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 7th பாயிண்ட் அதை நான் சொல்றேன். ஸோ நீங்க ஏதாவது ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா அந்த கடையோட PDF கேளுங்க. PDFஓ இல்லை இமேஜோட ஆல்பம்ஸ் ஏதாவதோ இல்லை அவங்க ஏதாவது வந்து ஆன்லைன்ல வந்து வெப்சைட் வச்சிருக்காங்களோ இல்லை அந்த மாதிரி எந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியுதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வீடியோ கால் அங்கே ஷாப் காட்டுறேன், நீங்க அதுல இருந்து பார்த்து ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கடையை அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா
அவங்க ஜஸ்ட் ஸ்டாக்கை காட்டி உங்ககிட்ட ஸ்கேம் பண்றாங்க. ஸோ அதில் போய் லாக் ஆகிடாதீங்க. இல்லை நீங்க ஏதாவது ஒரு கடையை போய் அங்கே பாக்குறீங்க அப்படின்னா, நாங்க எங்ககிட்ட சாம்பிள்ஸ் தான் இருக்கு, அதை வச்சு நீங்க ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த கடையை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா தே ஆர் நாட் டூயிங் எ ஜென்யூன் பிஸ்னஸ். கண்டிப்பா ஜென்யூன் பிஸ்னஸ் பண்றவங்க கிட்ட டேட்டாஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நாங்க இந்த பர்டிகுலரான கடையை போய் நாங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கடை ஜென்யூனா இல்லையா, இல்லை வேற ஏதாவது நீங்க வந்து ரெஸ்பெக்டடா நீங்க டாய்ஸ் பார்க்க வரீங்களோ இல்ல காஸ்மெட்டிக்ஸ் பார்க்க வரீங்களோ, ஸோ இதுல யாராவது ஜென்யூனா பர்சன்ஸ் இருக்காங்களா அப்படின்ற ஏதாவது டேட்டா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பா எங்க கிட்ட கேளுங்க. என்ன இதுக்காக தான் நாங்க 3 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட டேட்டாஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகுதுன்னா வி ஆர் வெரி ஹாப்பி டு ஷேர் தட் டு யூ. ஸோ எல்லா விஷயமே வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்றது கிடையாது. ஏன்னா 80% வந்து எல்லாருமே ஜென்யூனான பர்சன்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, பிரைசிங் கம்மியா இருக்குன்றதுனால நம்ம வந்து தப்பான கடைகளை சூஸ் பண்ணிடும். ஸோ மார்க்கெட் குள்ள போறீங்க அப்படின்னா கண்டிப்பா 10-15 கடைகள் ஏறி இறங்கி மார்க்கெட்டிங் பிரைஸை கம்பேர் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு 5 கடையை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த கடையில வந்து ரெகுலரான ஒரு பிரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாறுமாறா ஒரு ரேட் சொல்லுவாங்க, அந்த ரேட் தான் வந்து கண்டிப்பா சீட்டஸ் அதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஈஸியா வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் யார் வந்து ஜெனியூனான பிசினஸ் பண்றவங்க யார் வந்து பண்ணல அப்படின்றது. நீங்க மார்க்கெட் சும்மா ஜஸ்ட் இறங்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க, அதாவது ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த ஷாப்கீப்பர்ஸ்ட சிசி அட்டாச் பண்ணுங்கன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய ஷாப்கீப்பர்ஸ்க்கு விஆர்எல் டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியல. என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 3 slips ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த மெயின் ஸ்லிப் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணி ஆகணும் டிரான்ஸ்போர்ட்டோட. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டோட அந்த ஸ்லிப் இருந்தா மட்டும்தான் இங்க நம்ம கன்சைனர் பார்ட்டிஸ் அதை டெலிவரி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஸ்லிப் இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்ம ஷாப்கீப்பர்ஸ்டையும் அந்த டிரான்ஸ்போர்ட்டையும் பேசி அந்த ஸ்லிப் அங்கே செட்டில் பண்ணா மட்டும்தான் நம்மளோட கன்சைனை நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெல்லியில பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தினம் தினமும் நிறைய பேர் வந்து நான் 30,000-40,000 ஃபேஸ்புக்ல பார்த்தோம் யூடியூப் ஆப்ஸ்ல பார்த்துட்டும் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டேன் எனக்கு ப்ராடக்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி கண்டிப்பா ப்ரிகாஷன் ஒன்று இருந்ததுன்னா நம்மளால எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து டிவியேட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து டெல்லியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.